ஹலோ, ப்ரைஸ் சலாம் பிரதர். பிரதர், நாங்கள் வேலைக்காக உங்கள்கிட்ட ஜெபிக்க சொன்னோம். மொதல் ஒரு வாட்டி ஜெபிச்சிங்க, இப்போ ஒரு வாட்டி ஜெபிச்சிங்க. எங்கள் அப்பாவோட கிருபையால் நல்ல இடத்துல எனக்கு வேலை கிடச்சிருக்கு பிரதர். நான் போய்கிட்டு இருக்கேன், இப்போ இன்னும் ஒரு 5 நாளான போய்கிட்டு இருக்கேன் பிரதர். அப்பாவுக்கு கூடான கொடி சுஸ்திரம். உங்களுக்கு நன்றி பிரதர். நான் சாட்சியாக தான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிச்சிங்க. அப்பாவோட விசுவாசி நாங்கள், எங்களுக்கு அப்பா கொடுத்துட்டா. ரொம்ப நாள் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். உங்களோட நம்பருக்கு தான் நான் ஜெபிச்சேன், கிடச்சிருக்கு. எனக்காக பிரார்த்திச்சதுக்கு உங்களுக்கு நான் கோடான கோடி அப்பாவுக்கு நன்றி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். உங்களுக்காகவும் நான் அப்பாவோட பிரார்த்திக்கிறேன். நல்ல விதமாக எனக்கு கிடச்சிருக்கு பிரதர். இது நான் சாட்சியாக தான் சொல்கிறேன் பிரதர். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் பிரதர், குவைத்தில் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 1:27. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்களாம். தேவன் அதை காதார கேட்டு மோசேயிடம் மனமுடைந்து அவர் பேசினார். பிரியமானவர்களே, தேவன் நீங்கள் ஆலயத்தில் பாடும் பாடலை மட்டும் கேட்பவர் அல்ல, நீங்கள் கூடாரங்களில் என்ன பேசுகிறீர்கள் என்பதையும் அவர் ஆவலாய் கேட்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். பெண்களை அடிப்பினடியில், வேலை ஸ்தலத்தில், குடும்பமாய், உணவு மேஜையில் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவ ஜனமே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்ததை கர்த்தர் கவனித்து கேட்டார். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட மிக தெளிவாக எழுதி வைத்து விட்டார். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார் என்பதை. பிரியமானவர்களே, பால் போன்ற அவர் மனது பாலாய் போன வார்த்தைகளால் சுக்கு நூறாய் உடைந்தது. அன்பானவர்களே, நீங்கள் ஆலயத்தில் பேசுவது பாடுவது ஆராதனை, ஆனால் உங்கள் கூடாரங்களில் பேசினால் அது வாழ்க்கை. உங்கள் பேச்சும் அறிக்கையும் மற்றவர் பார்க்கும் இடத்திலும் மறைவான இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கின்றதா? அநேகர் வாழ்வில் ஆலயத்தில் ஆர்ப்பரிப்பும் கூடாரத்தில் முறுமுறுப்பும் இருப்பது இந்த காலை வேளையிலே கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இருந்து அது மாறட்டும். பிரியமானவர்களே, உங்கள் மனநிலையே அவரவர் வீடுகளிலும் கடந்து வரட்டும். உங்கள் இல்லம் இறைவனின் ஆலயமாக மாறட்டும் என்று இந்த காலை வேளையிலும் நான் உங்களுக்காக அதை சொல்லி வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆலயத்தில் மட்டுமல்ல, அந்தரங்கத்தில், அதாவது மனதின் ஆழத்தில், வீட்டில் நெருங்கிய நண்பர்களிடத்தில் நீங்கள் எப்படியோ அதுதான் நீங்கள். அங்கே உங்கள் விசுவாசம் வெளிப்படட்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் முறுமுறுப்பை என் ஆண்டவர் பார்க்கிறவரா? உங்கள் புலம்பலை என் தேவன் காண்கிறவர். இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற என் தேவஜனமே, எப்படி ஆலயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எப்படி ஆலயத்தில் உண்மையும் உத்தமுமாய் அடக்கமாய் அமைதியாய் அன்பாய் வெளிப்படுகிறீர்களோ, அதுபோலவே உங்கள் இல்லங்களில் நீங்கள் இருக்கிற பொழுது, உங்கள் வீடுகளில் நீங்கள் இருக்கிற பொழுது, பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? நீங்கள் முறுமுறுப்பில்லாமல் இருக்க வேண்டுமா? ஆ பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுதும் அவர் உங்களோடு இருக்கிறவர்.
ஒன்றை விசுவாசித்து அதை நம்பி அதை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம்தான் அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறவர். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். ஆக நீங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் எதை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், உங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் என்ன ரகசியம் பேசிக் கொள்ளுகிறீர்கள், இதை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் காது கொடுத்து கேட்கிறவர். பிரியமானவர்களே, ஆலயத்தில் மட்டும்தான் என் ஜபத்தை அவர் கேட்பார் என்பதற்காக அங்கே நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆடல் பாடலோடு கூட ஹாலேலூயா நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் ஆராதித்தாலும் என் தேவன் அதை கேட்கிறார். ஓகே, ஆனாலும் பிரியமானவர்களே, என் தேவன் அதிகமாக உங்கள் கூடாரங்களில் இருந்து வரக்கூடிய சத்தத்தை, நீங்கள் அந்தரங்கத்தில் என்ன பேசிக் கொள்ளுகிறீர்கள், வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பதிலை தருவாராம். இந்த காலை வேளையில என்னை கேட்கிற தேவஜனமே, உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை சீர்படுத்துங்கள். பிரியமானவர்களே, காரணம் உங்கள் சரீரம் ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள்ளத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசித்து வருகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார். ஆக உங்கள் ரகசியங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர், உங்கள் வெளித்தோற்றத்தையும் அறிந்திருக்கிறவர், உங்கள் உள்ளான மனசையும் அவர் அறிந்திருக்கிறவர். ஆக சகலவற்றையும் அறிந்த அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் எப்பொழுதும் அதை நம்பி அதற்கென்று ஒரு பயம் உங்களுக்குள் வந்து, இந்த தேவனுக்கு முன்பதாக நான் சீராக இருக்க வேண்டும், எப்பொழுதும் என் தேவன நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், நான் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி, பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறது, அவருடைய செவிகள் நான் பேசும் வார்த்தையை கவனிக்கிறது என்கிற ஒரு உணர்த்துதல் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் இந்த நாளிலே உண்டாகட்டும் என்பதற்காக, இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற உங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகத்தாக அப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, அப்பா பிதாவே, எங்களுக்காக சிலுவை பரியந்தம் உமையே நீர் தாழ்த்தி உமை ஒப்பு கொடுத்தீரே அப்பா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து, அல்லேலூயா அப்பா, நீர் சிலுவையிலே உமையே நீர் தியாக பலியாய் நீ ஒப்பு கொடுத்தீரே அப்பா. எங்கள் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா உமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவாவின் நாமம் மகிமைப்படுவதாக, துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ராஜா, உமக்கே சகல கனமும் துதியும் ஹல்லேலூயா உண்டாகட்டும் அப்பா. என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தில் உண்டாகிற அப்பா அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஹல்லேலூயா இயேசப்பா நீரே காரணர். உமக்கே அந்த புகழ்ச்சி, உமக்கே அந்த மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்பமான எண்ணெய் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீரே, அற்பமான எண்ணெய் அப்பா நீர் தெரிந்து கொண்டீரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட எண்ணெயே நீர் அப்பா தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க முடிகிறது, ஆகாதென்று தள்ளப்பட்ட எண்ணெய், ஹல்லேலூயா அற்பமான எண்ணெய் நீர் தெரிந்து கொண்டீரே. தாயின் கருவில் இருக்கிற பொழுதே உம்முடைய கண்கள் என்னை கண்டதே ராஜா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, என் தாயின் கருவில் நான் இருக்கிற பொழுதே அந்த கருவை கண்ட உம்முடைய கண்கள் இப்பொழுதும் அது காண்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா இயேசப்பா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் எங்கள் மேல் கண்களை வைத்து ஹல்லேலூயா எங்களை வழி நடத்துகிறவர், உம்முடைய கண்களை எங்கள் மேலே வைத்து ஹல்லேலூயா இயேசப்பா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர், உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லுகிற தேவன் என்று சொல்லப்பட்டு பிரியமான உம்முடைய ஜனங்களை அற்புதமான ஆச்சரியமான பாதைகளில் நடத்துகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. ஆபத்துக்கு நாளிலே கர்த்தர் எங்களுக்கு ஹல்லேலூயா உதவியாக இருப்பார். எங்கள் ஆபத்து நாளிலே நீரே எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ள தெய்வமே அப்பா, உம்முடைய வார்த்தையை தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. சப்பா, உம்முடைய சாட்சி சத்தியமும் பேதையை நியாயமாக்குகிறதாக இருக்கிறது.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. பாப்பிதாவே ஹல்லேலூயா. பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாசனம். அது குறைவற்றது, அது பிழையற்றது. அப்பா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும். அப்பா, எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு கூடா கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஒவ்வொரு நாளும் ராஜா இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிறேன், ராஜா இந்த ஜபத்தை கேட்டு வருகிறேன். ஒவ்வொருவருக்கும் என் ஆசீர்வாதத்தை அருளுகிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி அப்பா. நித்தமும் ராஜா நீர் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் நீர் எழுப்புகிறீர், உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வசனத்தை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தை நாடி உம்முடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லையே ராஜா. உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருடைய முகங்களையும் நீர் பிரகாசிக்க செய்கிறீரே. உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் வெக்கப்பட்டு போக விடுவதே இல்லை அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அன்று மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி நிறுத்தின போது யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அப்பொழுது இயேசுப்பா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாபம் என்கிற கொள்ளிவாய் சர்ப்பம் அப்பா பிள்ளைகளை அழிக்க வந்த பொழுது அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது அதை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார் என்கிறபடி இயேசுவே நீங்க சொன்னீங்களே, நான் சிலுவையில் உயர்த்தப்படுகிற பொழுது யாரெல்லாம் என்னை நோக்கி பார்ப்பார்களோ அப்பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். ராஜா இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனை பேர் பிரியமானவர்களை என்னோட இணைந்து சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா, எப்பொழுதும் நான் உம்மை துமதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் முறுமுறுக்க மாட்டேன். நான் இல்லத்தில் இருந்தாலும், என் வீடுகளில் இருந்தாலும், ஹல்லேலூயா, நான் பிரயாண பாதையில் இருந்தாலும், ஹல்லேலூயா, நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும், நான் ஒருபோதும் நான் புலம்பேன், நான் என் தேவனுக்கு விரோதமாக நான் முறுமுறுக்க மாட்டேன். என் ஆண்டவுடைய நாமத்தை நான் எங்கும் உயர்த்துவேன், எப்பொழுதும் உயர்த்தி பேசுவேன், அவருடைய நாமத்துக்கே நான் மகிமை செலுத்துவேன். ஹல்லேலூயா. நான் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் என் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த கர்த்தரை நான் உயர்த்துவேன். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இயேசுவே இந்த காலை வேளையிலும் அளவில்லாத உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் ஆண்டவருடைய ஹல்லேலூயா கரம் இப்பொழுதே அதை கட்டட்டும் சுவாமி. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் என் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது அவர்களை தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா எங்கள் ராஜா, யாக்கோபின் தேவன் நீர் எங்கள் தேவன், ஆபிரகாமின் தேவன் நீர் எங்கள் தேவன் அப்பா, எங்கள் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய தயவினால் இயேசப்பா உம்மை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. மேன்மையும் மகத்துவத்தையும் உண்டாக்கினவர் நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் கிருபையாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. இரவும் பகலும் எங்கள் மேல் பாதுகாப்பாயிருக்கிறவர். எங்கள் ஜாமக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களை காவல் காக்கும் ஜாமக்காரராய் என் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் இருக்கிறீர். ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்திலும் இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கேட்டு தேவன் என் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. என் ஜபத்தை அவர் கேட்கிறவர். ஹல்லேலூயா. என்னை சோர்ந்து போகாது, என்னை மீண்டும் பலப்படுத்துகிறவர். அவர் தம்முடைய ஆவியை எனக்குள் அனுப்பி ஹல்லேலூயா என்னை காலூன்றி நிற்க பண்ணுகிறவர் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அப்பா உம்மையே நம்பி நின்று ஜபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சூழ்ந்து கொள்ளுவாராக.
அளவில்லாத பிரசன்னமும் மகிமையும் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. பலவீனர்களுக்கு ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் கட்டளை இடுவீராக ராஜா. மாம்ச பலவீனம் உள்ளவர்களுக்கு ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் கொடுக்கணும் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அல்லேலூயா இயேசுப்பா அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றல் இந்த இரவு இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் அது நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் தேவன் அப்பா. அல்லேலூயா இயேசுப்பா யார் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் சரி என் ஆண்டவன் செவி கொடுக்கிற தேவன் என்பதை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நம்பட்டும். என் இயேசுவை நான் கூப்பிடுகிற பொழுது அவர் எனக்கு செவி கொடுக்கிறவர், என் சத்தத்தை அவர் கேட்கிறவர், என் புலம்பலை கேட்கிறவர், என் உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர், என் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், எனக்குள் இருப்பதை அப்பா வெளியே கொண்டு வந்து அல்லேலூயா இயேசுப்பா உலகத்துக்கு பிரசித்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா எனக்குள் நன்மை இருந்தால் நன்மையை நீர் வெளிப்படுத்துகிறீர், எனக்குள் தீமை இருக்கும் என்று சொல்ல அந்த தீமையை நீர் வெளிப்படுத்துகிறேன். அப்பா பிதாவே என் இருதயம் நல்ல ஒரு பொக்கிஷ சாலையாக உம்மையே அல்லேலூயா அப்பா நேசிக்கிற நீர் தங்கியிருக்கும் ஒரு ஸ்தலமாக ஒரு ஆலயமாக என்னை மாற்றும், என்னை மாற்றும் அப்பா, என்னை மாற்றும். அல்லேலூயா உம்முடைய ஆலயமாக என்னை மாற்றும். அல்லேலூயா விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற அல்லேலூயா தேவ ஜனமே சொல்லுங்க, என் சரீரம் சொல்லி உம்முடைய ஆலயமாக நீர் மாற்றுவீராக ராஜா. எனக்குள் காணக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் என்னை விட்டு நீர் நீக்குவீராக சுவாமி. எனக்குள் காணக்கூடிய பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல், உமக்கு பிடிக்காத அப்பா விபச்சார ஈச்சை, அசுத்த கிரியைகள் அப்பா அல்லேலூயா அல்லேலூயா சப்பா, அசுத்தமான காரியங்களை பேசுவது, தேவையில்லாத என் நேரங்களை செலவிடக்கூடிய எல்லா அழுக்கையும் இப்பொழுது என் ஆண்டவரை நீக்கி போடுவீராக. இந்த காலை வேளையிலே என் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது கழுவட்டும் அப்பா. அப்பா பிதாவே அற்புதத்துக்கு நேராக உடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் என்று அழைத்து செல்லுவீராக சுவாமி. ஐயோ நான் எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்கிறேன், என் ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறேன். இயேசுப்பா உம்மிடத்தில் நான் இப்பொழுதே என்னை தருகிறேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்று உமக்கே சொந்தம், என் இயேசுவுக்கே சொந்தம், அவருக்கே நான் தருகிறேன். என்னை படைத்தவர் என்னை நடத்துவார் அல்லேலூயா என்கிற ஆழமான விசுவாசத்தோடு அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் என் இயேசுவின் நாமத்தில் அது கட்டப்படும். இப்பொழுதே நான் பேசுகிறேன் அப்பா, காணக்கூடிய பலவீனங்கள் மறைந்து போகும், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மறைந்து போகும், எப்படிப்பட்ட பிளட் பிரஷர் இப்பொழுது நார்மலாகும், எப்படிப்பட்ட சுகர் அல்லேலூயா டயபெட்டிஸ் பிரச்சனைகள் இப்பொழுது சரி செய்யப்படும், அந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் பலவீனங்கள் எல்லாம் சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை கவலின் கீழே நசுக்கி போட்டார் என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகள் அலைக்கழுகிற எல்லா பிசாசுகள் இந்த காலை வேளையில நசுக்கப்பட கடவுள், அதன் கிரியல் முறியடிக்கப்பட கடவுள், இயேசுவின் நாமத்தினாலே தந்திரமுள்ள பிசாசுகள் இப்பொழுது வெளியேறணும் அப்பா. எப்படிப்பட்ட பாவத்திலையும் உழண்டு சிக்கி கொண்டு இருக்கிற வெளிவர முடியாது தவிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக ராஜா. அருவறுப்பான காரியங்களில் அப்பா விபச்சார இச்சைகளில் தான் செய்வது பாவம் என்று கூட தெரியாத அளவுக்கு அப்பா அல்லேலூயா இருதயத்தை கல்லாய் மாற்றி இருக்கிற இந்த பொல்லாத இந்த நாட்களில் என் ஆண்டவருடைய இரக்கம் அதிகமாக உண்டாகி பிள்ளைகளை விடுவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். சத்ருவின் தந்திரங்கள் எல்லாம் இனி பிள்ளைகள் மேல் பலிக்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த வார்த்தை கேட்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை, உங்கள் குடும்பத்தில் விடுதலை, உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை. அல்லேலூயா தேவ மகிமை உங்கள் கூடாரத்துக்குள் அது அசைவாடும், தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் அது அசைவாடும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கவலைப்படாதிருங்கள், இயேசு இந்த நாளிலே உங்களை சந்தித்திருக்கிறார், என்னை ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை கேட்கிறீர்கள் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. என் தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று அப்பா பிதா இந்த காலை வேளையிலும் தீர்க்க தரிசனமாக உன்னை பார்த்து பேச சொல்கிறார். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி உன் சூழ்நிலைகள் மாறும், இன்று இருப்பது போல் நீ இனி இருப்பதில்லை, உன் நிலைமைகளை மாற்ற தேவ ஆவியானவர் உன் அருகில் வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற யார் மேலையும் என் ஆண்டவருடைய தயவு, கிருபை, சமாதானம், சந்தோஷம், நிறைவு, அல்லேலூயா இயேசுப்பாவுடைய இந்த காருண்யம், ஐஸ்வர்யம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.